அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவுமே அழகான ஒன்றாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு மனிதன் எப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில மாறுறான், எப்படியான ஒரு நபராக மாற்றம் அடைகிறான் அப்படின்றதுக்கு இந்த குடும்பம் அப்படின்றது ரொம்பவுமே தாக்கம் செலுத்துது. அப்படி இருக்கும்பொழுது இந்த குடும்பம் அப்படின்றது எந்த இடத்துல ஒரு சிறப்பான ஒரு பெருமதியான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னா, சந்தோஷமான சந்தர்ப்பமோ துக்கமான சந்தர்ப்பமோ ரொம்பவும் கஷ்டமான நிலையில இருக்கும் பொழுது கூட இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒன்று சேர்ந்து உழைக்கும் போது, ஒன்று சேர்ந்து அந்த கஷ்டத்தையோ சந்தோஷத்தையோ பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த குடும்பம் அப்படின்ற டெஃபினிஷனுக்கான அழகே வந்து சேருது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குடும்பம் அப்படின்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான அங்கமாகவே மாறிவிடுது. நீங்கள் நினைந்திருப்பது ஐதமிழ் டிவியின் சினிமா சினிமா நிகழ்ச்சியோடு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எழுதப்பட்ட இலக்கியங்கள் அப்படின்றது ரொம்ப காலமாகவே வரலாற்று காலங்களில் இருந்தே இப்போ வரைக்குமே அந்த மாதிரியான இலக்கியங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டு வெளியாகி கொண்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சில இலக்கியங்கள் தான் மக்களுடைய வாழ்க்கையோட ரொம்பவுமே ஒத்து போற வகையில ரொம்பவும் ரிலேட்டபிளாக குடும்பத்தை பற்றி பேசிய இலக்கியங்களாக இருக்குது. அப்படிப்பட்ட இலக்கியங்களை இயக்குநர்கள் சிறந்த திரைப்படங்களாக திரையில கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுமே ஒரு உண்மையான விஷயம். அந்த வகையில் ஜேன் ஆஸ்டன் அப்படின்ற எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களில் உருவாகிய சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு உலக புகழ்பெற்ற நாவலை திரைப்படமாக்கிய தமிழ் சினிமா இயக்குனர் தான் ராஜீவ் மேனன். அவருடைய இயக்கத்தில் 2000 வெளியாகிய திரைப்படம் தான் கண்டுகொண்டேன். இந்த திரைப்படத்தை பற்றி தான் இன்றைய சினிமா சினிமா நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். முதல்ல கண்டுகொண்டேன் திரைப்படத்தினுடைய கதையை பற்றி பார்ப்போம். இந்த திரைப்படத்தினுடைய கதையானது இந்த சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி நாவலை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் தமிழ் மக்களுக்கு ஏற்ற வகையில் தயார் செய்யப்பட்ட கதையாக தான் பார்க்கப்படுது. பத்மா அப்படின்ற பெண் காரைக்குடியில் தன்னுடைய 3 மகள்மாரோடையும் தன்னுடைய தந்தையாரோடையுமே வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்பொழுது அவருடைய தந்தைக்கு வந்து ரொம்பவுமே வயசு போயிடுது. அப்படி இருக்கும்பொழுது இவங்க தான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கொள்றாங்க. அந்த சமயத்தில் தான் இறப்பதற்கு முன்னதாக ஏதோ ஒரு விஷயத்தை இவங்கள்ட்ட சொல்ல முற்படுறாரு. இருந்தாலும் அதை இவங்க புரிந்து கொள்ளாமலே போயிடுறாங்க. அதுக்கு பிறகு அவருடைய தந்தையாரும் இறந்துடுறாரு. அதுக்கு பிறகுதான் என்ன விஷயம் அப்படின்னா, அவர் தன்னுடைய உயிரை பற்றி தன்னுடைய உயிரை தன்னுடைய மகளுக்கு மாற்றி எழுதுவதற்காக முற்பட்டிருக்காரு. இருந்தாலும் அது முடியாம போயிடுது. ஏன்னா ஏற்கனவே அவர் அந்த உயிரை தன்னுடைய மகள் ஓடி போய் திருமணம் செய்ததுனால தன்னுடைய மகளுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு தன்னுடைய ஒரே மகனுடைய பெயர்ல தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே எழுதி வச்சிருப்பாரு. இவர் இறந்த பிறகு பத்மா மற்றும் அவருடைய பிள்ளைகள் என்ன ஆறாங்க அப்படின்னா, நிலையற்றவர்களாக கதியற்றவர்களாக மாறிடுறாங்க. இருந்தாலும் அவருடைய மூத்த மகள் சௌமியா ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபலா பணியாற்றிட்டு இருக்காங்க. அதே போல இளைய மகள் மீனாட்சியுமே வந்து ரொம்பவுமே கனவுகளோட வாழக்கூடிய ஒரு பெண்ணாக தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது அந்த 2 பெண்களுமே தங்களுடைய காதல் வாழ்க்கையை பற்றியுமே சிந்திப்பவர்களாக இருக்கிறாங்க. சில காலத்துக்கு பிறகு இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கணும் அப்படின்றதுனால சென்னைக்கு போயிடுறாங்க. அங்க போய் கடினமாக உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அங்க பாலா அப்படின்ற ஒரு பழைய மிலிட்ரியில மேஜராக இருந்தவர் இவர்களுக்கு உதவி செய்யறாரு. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுடைய காதல் வாழ்க்கையில, சௌமியா மற்றும் மீனாட்சியுடைய காதல் வாழ்க்கை, தொழில் வாழ்க்கையில பல்வேறு ஏற்ற இறக்கங்கள்லாம் ஏற்படுது. அது எல்லாத்தையுமே எப்படி சமாளிக்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய குடும்பத்தை நிலையான குடும்பமாக மாற்றுகிறார்களா, தங்களுடைய காதல் வாழ்க்கையில வெற்றி பெறாங்களா அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய மிகுதி கதையாக இருக்குது. இந்த திரைப்படத்தினுடைய கதையானது ஒருவருடைய வாழ்க்கை கதையை சொல்வது போல கொஞ்சம் நீளமான கதையாக இருந்தாலும் திரைப்படத்தை ரொம்பவுமே அழகா ஒரு ஆர்டிஸ்டிக்கான வேல கொடுத்த இடத்துல இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாகவே மாறி இருக்குது. கண்டுகொண்டேன் திரைப்படத்தை ஒரு ஞாபகமாக நம்ம எப்பொழுதுமே நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக மாற்றும் ஒரு விஷயம் இந்த திரைப்படத்தினுடைய கதாபாத்திரங்கள். அந்த வகையில் இந்த திரைப்படத்தினுடைய ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே நம்முடைய மனதில் பதியும் கதாபாத்திரங்களாக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த திரைப்படத்தில் பல கதாபாத்திரங்கள் அந்த மாதிரி வந்து போகும், நினைவிலேயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சௌமியா அப்படின்ற கதாபாத்திரம் தான் இந்த திரைப்படத்தில் பத்மாவுடைய மூத்த மகளாக இருக்கும். அந்த வகையில் சௌமியாவுடைய கதாபாத்திரம் எப்படியானதாக காட்டப்படுது அப்படின்னா, ரொம்பவுமே பொறுப்பான, அதே சமயத்தில் ஒரு பெண்ணினுடைய அடிப்படையான ஒரு சாதாரண பெண்ணுடைய மனநிலையில எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஓடும் அப்படின்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கும். அதாவது வெளியே தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கணும், தன்னுடைய குடும்பத்தை ஒரு நல்ல நிலையில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ண
கடப்பாடோட 24 மணித்தியாலமே தொழில் செஞ்சு 24 மணித்தியாலமே அதற்காகவே உழைக்கிற ஒரு நபராக தான் இந்த சௌமியாவினுடைய கதாபாத்திரமானது காட்டப்பட்டிருக்குது. இருந்தாலும் அவருக்குள்ளேயும் தனக்குன்னு ஒரு காதல் கிடைக்காதா, தன்னுடைய காதல் வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையில தான் மட்டுமே சந்தோஷமா இருக்க மாட்டேனா, தான் சந்தோஷமாக வாழ மாட்டேனா அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன இயக்கங்களும் எதிர்பார்ப்புகளுமே அமைஞ்சிருக்கும். அந்த வகையில தான் காதலிக்கிற தன்னுடைய காதலன் தனக்கு இல்லை அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் பொழுதே ரொம்பவே மனசுடையும் ஒரு பெண்ணாக தான் இந்த சௌமியாவினுடைய கதாபாத்திரமானது காட்டப்பட்டிருக்குது. ஒரு சாதாரண பெண்ணினுடைய மனநிலையானது ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல எப்படியானதாக இருக்கும், அதே சமயத்துல அவங்க தங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு தான் தான் தலைமை தாங்கி நடத்தி கொண்டு போகணும் அப்படின்றப்போ அந்த பெண் எப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய தோற்றத்தையும் தன்னுடைய வெளிப்பாடையுமே எப்படி மாற்றிக்கொள்றாங்க அப்படின்றத ரொம்பவுமே அழகா இந்த சௌமியா கதாபாத்திரமானது விளக்கி நிற்குது அப்படின்னு சொல்லணும். இந்த சௌமியாவினுடைய கதாபாத்திரம் ஒன்றாக இருக்கு. அதுக்கு அடுத்துதான் இந்த கதாபாத்திரத்துக்கு அப்படியே எதிர்மாறாக அவருடைய தங்கை கதாபாத்திரமான மீனாட்சி கதாபாத்திரமானது காட்டப்பட்டிருக்கும். மீனாட்சி 24 மணித்தியாலங்களும் தன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றியும் பல்வேறு வித்தியாசமான விஷயங்களை பற்றியுமே கனவு காணும் ஒரு பெண்ணாக தான் காட்டப்பட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய கனவுகள், தன்னுடைய ஐடியலிஸ்டிக்கான எண்ணப்பாடுகள், கற்பனைகள், வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள், இப்படியான பல விஷயங்கள் ரொம்பவுமே ஐடியலிஸ்டிக்கா பிராக்டிக்கலுக்கு எதிர்மாறாக இருந்த போதும் அதன்படிதான் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற கனவு காணும் ஒரு பெண்ணாக தான் காட்டப்பட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும் சமயத்துல அந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையிலேயே இருக்க வாய்ப்பு இல்லை, பிராக்டிக்கலி இது சாத்தியமற்ற ஒன்றாக தான் இருக்கும் அப்படின்ற உண்மை அவங்களுக்கு புரிய வரும் பொழுது அந்த மீனாட்சி கதாபாத்திரம் ஒரு ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும் ஒரு கதாபாத்திரமாக மாறிடுது. இந்த திரைப்படத்துல மீனாட்சி கதாபாத்திரம் பெரிதும் பேசப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த கேரக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அனைத்து பெண்களுமே விரும்பக்கூடிய, இப்படிதான் நான் வாழணும் அப்படின்னு விரும்பக்கூடிய, அதே சமயத்துல ரியாலிட்டியை அழகாக உரைக்கிற மாதிரியான கதாபாத்திரமாக தான் இந்த மீனாட்சியினுடைய கதாபாத்திரமானது அமைஞ்சிருக்கும். கொஞ்சமுமே இந்த பெண் கதாபாத்திரங்களுக்கு சளைக்காத வண்ணம் தான் இந்த ஆண்களுடைய கதாபாத்திரமே எழுதப்பட்டிருக்கும். அந்த வகையில இந்த திரைப்படத்துல மனோகர் அப்படின்ற கதாபாத்திரம் பற்றி பார்த்தோம்னா ஒரு வளர்ந்து வரும் இயக்குனர், தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இயக்குனர் கதாபாத்திரமாக தான் மனோகர் அப்படின்ற கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்பொழுது தன்னுடைய தொழிலை பற்றியும் சமமாக யோசிச்சு, அதே சமயத்துல தன்னுடைய காதலி தன்னுடைய காதல் வாழ்க்கையை பற்றியுமே சமமாக யோசிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக தான் இந்த மனோகரனுடைய கதாபாத்திரமானது காட்டப்பட்டிருக்கும். இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு கனவுகளோடையுமே இருக்கக்கூடிய, கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களையுமே வந்து பிரதிபலிக்கும் ஒரு ஐடியலிஸ்டிக்கான கதாபாத்திரமாக தான் இந்த மனோகர் கதாபாத்திரமானது காட்டப்பட்டிருக்கும். அதாவது பிராக்டிக்கலா வரக்கூடிய பிரச்சனைகளும் அந்த கதாபாத்திரம் எப்படியாக ஃபேஸ் பண்ணுது, அதே சமயத்துல தனக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் சில சமயங்களை நடந்து கொள்ளுது, சில சமயங்கள்ல தன்னுடைய கொள்கையையும் விட்டுக் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் நடந்து கொள்ளுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிராக்டிக்கலான ஆண்மகன் எப்படியாக நடந்து கொள்வார் அப்படின்றது ரொம்பவுமே அழகாக இந்த மனோகர் கதாபாத்திரமானது வழிகாட்டி நிற்குது. அடுத்ததாக இந்த திரைப்படத்துல மேஜர் பாலா அப்படின்ற கேரக்டரானது இன்னுமே அழகாக விபரிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக தான் பார்க்கப்படுது. இந்த கதாபாத்திரமானது ஏற்கனவே நடந்த யுத்தத்துல தன்னுடைய காலை இழந்த ஒரு கதாபாத்திரமாக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில எந்த சந்தோஷமான விஷயமே நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியான மனப்பாடோட வாழக்கூடிய இந்த கதாபாத்திரம் ஒரு சமயத்துல மீனாட்சியினுடைய சிறப்பான குணாதிசயங்களையும் அந்த ஐடியலிஸ்டிக்கான அவருடைய நடவடிக்கைகளையும் பார்த்து அந்த கதாபாத்திரத்தின் மேல காதல்ல விழுந்துடுது. இருந்தாலும் அந்த பெண்ணுடைய மனநிலையை புரிஞ்சு கொண்டு அதற்கேற்ற வகையில அதே சமயத்துல தன்னுடைய அக்கறையுமே அந்த குடும்பத்துக்கு காட்டி இருக்கிற இடத்துல இந்த பாலாவினுடைய கதாபாத்திரமானது ஒரு கவிதை மாதிரியே அழகாக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில இந்த கண்டுகொண்டேன் அப்படின்ற இந்த திரைப்படத்தினுடைய அனைத்து கதாபாத்திரங்களுமே திரைப்படம் பார்த்து பல நாட்கள் ஆனாலுமே நம்முடைய மனதுல தங்கி விடுற மாதிரியானதாக தான் எழுதப்பட்டிருக்குது. கண்டுகொண்டேன் திரைப்படத்தினுடைய நடிகர்கள் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த திரைப்படமானது ஒரு மல்டி ஸ்டாரர் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த திரைப்படத்துல மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்குது. குறிப்பா இந்த திரைப்படத்துல நடிகர் மம்முட்டி, நடிகை ஸ்ரீவித்யா, நடிகை ஐஸ்வர்யாராய், நடிகை தபு, நடிகர் அஜித்குமார் இப்படின்னு பல நடிகர்கள் நடித்திருப்பாங்க. அவர்கள் அனைவருக்குமே சமமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் தான் இந்த திரைப்படத்துல இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அவர்களுடைய நடிப்பும் இந்த திரைப்படத்திற்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் இந்த திரைப்படத்துல இந்த சௌமியா அப்படின்ற முதன்மை கதாபாத்திரத்துல நடிகை தபு அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு எவ்வளவு நடிப்பு தேவையோ அது ரொம்பவுமே அழகா தன்னுடைய கண்களாலேயே அந்த கதாபாத்திரத்தினுடைய கதையை உணர்வை கடத்தி இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்துல உணர்ச்சி வசமாக வரக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும், அதே சமயத்துல எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டாலும் அதை காட்டிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில சௌமியா தவிக்கும் இடமாக இருக்கட்டும், காதலை காண்பிப்பதாக இருக்கட்டும், இது ஒவ்வொன்றையுமே அழகான ஒரு பார்வையிலேயே வழிகாட்டி இருப்பாங்க தபு அவர்கள்.
இவருடைய நடிப்பு ஒரு புறம் இருக்க இந்த திரைப்படத்துல அடுத்த முக்கியமான கதாபாத்திரமான மீனாட்சி கதாபாத்திரத்துல நடிகை ஐஸ்வர்யா ராய் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. நடிகை ஐஸ்வர்யா ராய் அவர்களுக்கு இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் இன்னும் ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நடிகை ஐஸ்வர்யா ராய் அவர்கள் இந்த திரைப்படத்துல ரொம்பவுமே சிக்னிஃபிகண்டான அனைவருமே கனவு காணக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக தான் நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த திரைப்படத்துல அவருக்கு வரக்கூடிய பாடல்கள் பல அப்படின்னே சொல்லலாம். பாடல் காட்சிகள்ல அவர் செய்யக்கூடிய நடன அசைவுகளாக இருக்கட்டும், அதை தாண்டி இந்த திரைப்படத்துல அவர் பேசக்கூடிய வசனங்களாக இருக்கட்டும், அவருடைய பாவனைகளாக இருக்கட்டும், அனைத்துமே ரொம்பவுமே கவர்ச்சியாக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக தன்னுடைய காதலை அவர் சொல்லும் இடத்துல இருக்கட்டும், காதல் கவிதைகளை பாரதியார் கவிதைகளை பற்றி பேசும் காட்சிகள்ல எல்லாம் அவருடைய நடிப்பு ரொம்பவுமே அழகாக அந்த மீனாட்சி அப்படின்ற கதாபாத்திரத்தோட ஒன்றி போயிருக்குது அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நடிப்பை நடிகை ஐஸ்வர்யா ராய் அவர்கள் இந்த திரைப்படத்தில் கொடுத்திருப்பாங்க. நடிகை ஐஸ்வர்யா ராய்க்கு பிறகு இந்த திரைப்படத்தில் யாருடைய நடிப்பு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திரைப்படமானது நடிகர் அஜித்குமார் அவர்களுக்குமே ஒரு முக்கியமான திரைப்படமாக மாறியது அப்படின்னே சொல்லலாம். நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்றத இந்த திரைப்படம் பதிவு செஞ்சதுன்னு கூட சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் மனோகர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் தான் அஜித்குமார் அவர்கள் நடிச்சிருப்பார். அவருடைய நடிப்பு ரொம்பவுமே இயல்பானதாக இருக்கும் இந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படத்தில் குறிப்பாக முக்கியமாக அவர் இயக்குநராக பணியாற்றும் காட்சிகள்லையா இருக்கட்டும், திரைப்படத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து சௌமியாட்ட தன்னுடைய காதலை தெரிவிக்க முற்படும் காட்சிகளையா இருக்கட்டும், அவருடைய நடிப்பு ரொம்பவுமே அழகாக இயல்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இந்த திரைப்படத்தில் எந்த இடத்துலையுமே தனித்து தெரியாம அதே சமயத்தில் ரொம்பவும் அழகாக கதையோட பொருந்தி போகும் அளவுக்கு தன்னுடைய நடிப்பை சிறப்பாக கொடுத்திருப்பார் நடிகர் அஜித்குமார் அவர்கள். இவருடைய நடிப்பு ஒரு புறம் இருக்க அடுத்த முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிகர் மம்முட்டி அவர்கள் நடிச்சிருப்பாரு. நடிகர் மம்முட்டி அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கார் அப்படின்னே சொல்லணும். இந்த திரைப்படத்தில் அவர் நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரமானது ஒரு மெச்சூர்டான அதே சமயத்தில் அவருக்குள்ளேயும் சில ஏக்கங்கள் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக தான் காட்டப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்பொழுது ரொம்பவுமே அழகாக இந்த திரைப்படத்தில் அவர் நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்தில் நடிகர் மம்முட்டியை பார்ப்பதை தாண்டி பாலாவாக தான் அனைவருமே இந்த திரைப்படத்தில் அவரை பார்த்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நடிப்பை தான் மம்முட்டி அவர்கள் இந்த திரைப்படத்தில் கொடுத்திருப்பார். இவர்கள் அனைவருமே இருக்க இந்த திரைப்படத்தில் அப்பாஸ் அவர்களும் ஒரு சிறிய கதாபாத்திரம் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லணும். நடிகர் அப்பாஸ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஐஸ்வர்யா ராய் அவர்களுக்கு ஜோடியான ஒரு கதாபாத்திரமாக தான் நடிச்சிருப்பார். ஸ்ரீகாந்த் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். அவருடைய கதாபாத்திரத்துக்குமே இந்த திரைப்படத்தில் ஒரு ஆழமானது காட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் அப்பாஸ் அவர்களும் அந்த கதைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையுமே ரொம்பவும் அழகாக கொடுத்திருப்பார். கண்டுகொண்டேன் திரைப்படத்துடைய ரொம்ப பெரிய பலமாக அமைந்திருப்பது இந்த திரைப்படத்துடைய வசனங்கள். இந்த திரைப்படத்துக்குரிய வசனங்களை ராஜீவ் மேனன் மற்றும் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதியிருப்பாங்க. அந்த வகையில் சுஜாதா அவர்கள் தன்னுடைய முத்திரையை இந்த திரைப்படத்திலையுமே பதிச்சிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வசனங்களுமே அழகாக கவிதை போன்றதாக தான் அமைஞ்சிருக்கும். குறிப்பாக நடிகை ஐஸ்வர்யா ராய் அவர்கள் வரக்கூடிய அந்த மீனாட்சி அப்படின்ற கதாபாத்திரத்துடைய வசனங்கள் அனைத்துமே ரொம்பவும் மக்களை ஈர்க்கும் வண்ணம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வசனங்களுமே கவிதை மாதிரியானதாக தான் அமைஞ்சிருக்கும். குறிப்பாக உதாரணமாக திரைப்படத்துடைய ஆரம்பத்தில் ஆரம்ப காட்சிகளில் நடிகை ஐஸ்வர்யா ராய் அவர்களுடைய மீனாட்சி அப்படின்ற கதாபாத்திரத்தை பதிவு செய்யும் ஒரு காட்சியானது அமைஞ்சிருக்கும். அந்த இடத்துல அந்த காட்சியில் அந்த கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் விதமாக அவருடைய வசனங்கள் அமைஞ்சிருக்கும். தன்னுடைய கணவன் தன்னுடைய காதலன் எப்படியாக இருப்பான், எந்த சமயத்தில் தன்னிடம் வருவான் அப்படின்றது ரொம்பவுமே அழகான ஒரு கவிதை வடிவில் சொல்லியிருப்பாங்க. அது பார்ப்பவர்களுக்கு ரொம்பவுமே அழகான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்துடைய வசனங்கள் அப்படின்றது ரொம்பவும் ஆழமானதாகவே இருக்கும். குறிப்பாக மனோகர் மற்றும் தபு அவர்களுடைய காதல் காட்சிகளில் வரக்கூடிய வசனங்கள் கூட அழகான வசனங்களாக இந்த திரைப்படத்துக்கு ஏற்ற வகையில் ஒரு ஆப்டான அதே சமயத்தில் பார்த்து பார்த்து எழுதிய வசனங்களாக தான் அமைஞ்சிருக்கும். இந்த அளவில் தான் நம்ம இந்த திரைப்படம் பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்கணும். என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்துடைய ஸ்கிரிப்ட் ஆனது முதல்ல ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு அதற்கு பிறகு மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு அந்த மலையாள ஸ்கிரிப்டை தான் சுஜாதா அவர்கள் தமிழுக்கு மொழிபெயர்த்தார் அப்படின்னே சொல்லணும். இந்த திரைப்படத்துடைய ஸ்கிரிப்டுக்கு பின்னால் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு ப்ரோசஸே நடந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான திரைப்படமாக இந்த திரைப்படத்துடைய வசனத்தின் மூலமே இது வெளிப்பட்டிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக இந்த திரைப்படத்துடைய ஒவ்வொரு பாடல்களுடைய பெயர்லையுமே வந்து பிற்காலத்தில் ஒவ்வொரு திரைப்படங்களுடைய டைட்டில்ஸ் வெளியானது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்துடைய பாடல்கள் அனைத்துமே பிரபலமான பாடல்களாக அமைஞ்சிருந்தது. இதை தாண்டி இந்த திரைப்படம் ஒரு ஆர்டிஸ்டிக்கான திரைப்படம் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு இந்த திரைப்படத்துடைய பாடல்கள் ஒரு உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த திரைப்படத்துடைய ஒவ்வொரு பாடல்களுமே ஒவ்வொரு ராகங்களுடைய அடிப்படையில் தான் உருவாகி இருக்குது. கண்ணாமூச்சி என்னடா பாடலானது நாட்டை குறிஞ்சி ராகத்திலையும், கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் அப்படின்ற பாடலானது நளின காந்தி அப்படின்ற ராகத்திலையுமே இடம்பெற்றிருந்தது.
இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, இயக்குனர் ராஜீவ் மேனன் அவர்களுடைய ரொம்பவுமே பிடித்த ராகமாக இந்த நாட்டை குறிஞ்சி ராகமானது அமைஞ்சிருக்குது. அதனாலதான் அவர் அந்த பாடல ஏஆர் ரஹ்மான்கிட்ட இந்த ராக ஏதாவது ஒரு பாடலுக்காவது இசையமைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது ஒரு புறம் இருக்க, இந்த திரைப்படத்தினுடைய முக்கால்வாசி பாடல்கள் ஒரு பாடலை தவிர மற்ற அனைத்து பாடல்களையுமே வைரமுத்து அவர்கள் தான் எழுதியிருப்பாரு. அந்த வகையில் இந்த திரைப்படத்தினுடைய பாடல் வரிகள் கூட ரொம்பவும் சிறப்பானவையாக இருக்கும், ரொம்பவுமே கவித்துவம் வாய்ந்ததாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் இந்த திரைப்படமானது முற்றுமுழுதாக ஒரு அழகான கவிதை. அந்த கவிதைக்கு இசையமைச்சிருக்கிறார் நம்முடைய ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு சினிமா சினிமா நிகழ்ச்சியில கண்டுகொண்டேன் அப்படின்ற ஒரு அழகான திரைப்படம் பற்றி பார்த்திருந்தோம். அடுத்த நிகழ்ச்சியிலும் இதே மாதிரியான ஒரு சிறப்பான திரைப்படத்தோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிஷாந்துஜா.